கர்நாடக மாநிலத்தில் பொதுத் தேர்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பொதுத் தேர்வை எழுதுவதற்காக வேண்டி ஹிஜாப் அணிந்து கொண்டு மாணவிகள் தேர்வு எழுத வந்தார்கள். வந்த மாணவிகளை அங்கு இருக்கக்கூடிய அரசு தடுத்து நிறுத்திருக்கிறது. நீங்கள் என்ன செய்யக்கூடாது, ஹிஜாப் அணிந்து கொண்டு உள்ளே வரக்கூடாது, நீங்கள் தேர்வு எழுதுவதாக இருந்தால் ஹிஜாபை கலட்டிட்டு உள்ளே போங்கன்னு சொல்லி அரசு தடுத்து நிறுத்திருக்கிறது. தேர்வை நடத்த வந்த ஆசிரியர்களும் ஹிஜாப் அணிந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த வந்த ஆசிரியர்களையும் நினைச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் தற்காலிகமாக இடைநீக்கம் செய்திருக்கிறார்கள். எவ்வளோ பெரிய குடும்பம் பார்த்தீங்களா. மற்ற மதத்தை சார்ந்தவர்களும் தங்களுடைய மத அடையாளத்தோடு அங்கே என்ன செஞ்சுருக்கிறாங்க, தேர்வு எழுதியிருக்கிறார்கள் என்பது இங்கே குறிப்பிடத்தக்க விஷயம். ஜனநாயக நாட்டில் ஒரு சாராரை மட்டும் இங்கே தடுத்து நிறுத்துவது என்பது எவ்வளோ பெரிய கொடுமை என்பதை நம்ம சிந்தித்து பார்க்கணும். சில சமூக ஆர்வலர்கள், சில ஊடகவியாளர்கள் இந்த நேரத்தில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் நமக்கு ஆதரவு குரல் கொடுக்குறாங்க. என்ன ஆதரவு குரல் கொடுக்குறாங்க, இஸ்லாம் வந்து கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்லாமிய பெண்கள் வந்து கல்வி கற்பதற்கு யாரும் வரமாட்டாங்க. தற்காலிகமாக இஸ்லாமிய பெண்கள் வந்து கல்லூரி வாசலை வந்து விதித்திருக்கிறார்கள், நிறைய பெண்கள் படிக்கிறாங்க. இப்பேற்பட்ட இந்த நேரத்தில் ஹிஜாப் ஒரு பிரச்சனையாக மாறிவிட்டது. அதனால் நாங்கள் உங்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்னவென்றால், இந்த தேர்வை எழுதுவதற்கு நீங்கள் தவறி விட்டுட்டீங்கன்னு சொன்னால் இனிமேல் உங்களுக்கு எழுதுவதற்கு வாய்ப்பே கிடைக்காது என்று கர்நாடக அரசு சொல்லுது. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், தேர்வு எழுதக்கூடிய அந்த நேரத்தில் ஹிஜாபை கலட்டிட்டு தேர்வு எழுதிட்டு வந்து என்ன செய்யுங்க, நீங்கள் ஹிஜாப் அணிந்து கொள்ளுங்க. இது சொல்வதற்கு எங்களுக்கு சங்கடமாக தான் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, படிப்பு இழந்துடக்கூடாது என்பதற்காக சொல்கிறோம். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் இந்த ஒரு செயல் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி நமக்கு நிறைய பெருமக்கள் ஆதரவு குரல் கொடுக்குறாங்க, ஆதரவு கரம் நீட்டுகிறார்கள். உங்களுடைய ஆதரவுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், ரொம்ப நன்றி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் நிறைய இஸ்லாமிய பெருமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சங்கிகளுக்கு நீங்கள் உடந்தையாக போயிட்டீங்க, சங்கிகள் எதிர்பார்த்ததற்கு நீங்கள் உடந்தையாக போய்விட்டீங்கன்னு சொல்லி நிறைய இஸ்லாமிய பெருமக்கள் சொல்கிறாங்க. என்ன சங்கிகள் எதிர்பார்த்தாங்கன்னா, அவங்களுக்கு ஹிஜாப் ஒரு பிரச்சனை கிடையாது, உங்களை படிக்க விடாமல் தடுக்கணும் என்பது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அதை அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, அவங்களுடைய அந்த யுக்தியை வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் உடந்தையாக போயிட்டீங்களே, ஹிஜாபு தேர்வு எழுத நேரத்தை நீங்கள் கலட்டி வச்சுட்டு அப்புறம் வந்து போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லி நிறைய இஸ்லாமிய பெருமக்கள் இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. சங்கிகளுக்கு அவங்க உடந்தையாக போயிட்டாங்களாம், அவங்க இதைத்தான் எதிர்பார்த்தாங்களாம். உண்மையிலே சங்கிகள் இதை எதிர்பார்க்கலை. இப்படி நீங்கள் சொல்கிறேன் பார்த்தீங்களா, வரலாறு உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். பாபர் மசூதி பள்ளிவாசல் இடிக்கப்பட்ட போது இருக்கக்கூடிய எல்லா மக்களும் கொந்தளித்தாங்க. அந்த நேரத்திலே அவங்க தங்களுக்கு தோதுவாக தீர்ப்பு, அந்த நேரத்திலே தீர்ப்பை தங்களுக்கு தோதுவாக ஆக்கிக்கொள்வதற்கு அவங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் அவங்க பயன்படுத்தலை. ஏன் அப்படின்னா, இவங்க இவ்வளோ கோபமாக இருக்கிறாங்க, ஏதாவது செஞ்சுருவாங்க என்பதனாலேயே அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் வழக்கை இழுத்தடிச்சாங்க. எந்த அளவுக்கு இழுத்தடிச்சாங்க தெரியுமா, முஸ்லீம்களே இதை எப்படி சொல்லணும், இந்த இடத்த அவங்களுக்கே கொடுத்துருப்பா, எதுக்குவா பிரச்சனை அப்படின்னு சொல்லி முஸ்லீம்களுடைய வாயால் நம்ம சொல்ல வைக்கணும் அவங்க சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் நம்ம என்ன செஞ்சிடலாம், தீர்ப்பை சாதகமாக ஆக்கிக்கொள்ளலாம் என்கிற மிகப்பெரிய ஒரு யுக்தியை கையாண்டார்கள். அதில் வெற்றியும் பெற்றார்கள். இஸ்லாமியர்களை சொன்னாங்களா இல்லையா, எதுக்கப்பா அந்த பிரச்சனை, இடம் தானப்பா, நமக்கு வேறு இடமே இல்லையா, கொடுத்துருங்கப்பான்னு சொல்லி இஸ்லாமியர்களே சொன்னார்கள். அதனால தான் அநீதியான தீர்ப்பு என்று இஸ்லாமியர்களுக்கு தெரியும், நிறைய பெருமக்களுக்கு தெரியும். தீர்ப்பு வந்ததற்கு பிறகு அவ்வளோ பெரிய எதிர்ப்பலையே வரலை. இதே மாதிரி தான் சங்கிகள் இப்பொழுதும் எதிர்பார்க்கிறார்கள். ஹிஜாபுடைய பிரச்சனையை கையில் எடுப்போம், உரிமையை பறிப்போம். இந்த இக்கட்டான நேரத்திலும் கூட அவங்க என்ன சொல்லணும், தேர்வு எழுதும் போது நீங்கள் கழட்டிக்குங்கப்பா, அப்புறம் வந்து நீங்கள் போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்களை சொல்லணும் என்பதைத்தான் சங்கிகள் எதிர்பார்க்கிறார்களே ஒழிய, மாணவியர்களுடைய செயலை வந்து சங்கிகள் எதிர்பார்க்கலை. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறணும், சங்கிகளுடைய சதிவேலில் எக்காரணத்தை கொண்டு நீங்கள் விழுந்துடாதீங்க. முதல்ல உரிமையை நம்ம என்ன செய்யக்கூடாது, விட்டு கொடுக்கக்கூடாது. ஒரு மனுஷனுக்கு உரிமை இல்லைன்னு சொன்னால் எல்லாத்தையும் இழந்துருவான். ஒரு மனுஷனுக்கு உரிமை இருந்தால்தான் மற்ற வசதிகளை அவன் இலகுவாக பெற முடியும். சுதந்திர போராட்டம் எப்படி நடந்தது, ஆங்கிலேயர் வெள்ளக்காரன் வந்து இந்தியாவை ஆக்கிரமித்து கொண்டான். ஆக்கிரமித்து கொண்ட நேரத்தில் நிறைய இஸ்லாமிய பெருமக்கள் அந்த போராட்டத்திற்கு, இஸ்லாமியர்கள் தான் அதிகமாக போராடினாங்க, எல்லா மக்களும் போராடினார்கள். சதவீதத்திற்கு மேல் போராடி யாருன்னு சொன்னால் இஸ்லாமியர்கள் தான். அந்த நேரத்தில் இஸ்லாமியர்கள் சொன்னாங்க, இந்த வெள்ளக்காரனுடைய கல்வி ஆங்கிலத்தை யாரும் கற்றுக்கொள்ளாதீர்கள், முதல் நமக்கு உரிமை வேணும் அப்படின்னு சொல்லி எல்லா மக்களும் போராடினார்கள். சுதந்திரம் கிடைத்தது. ஆனால் இப்போ இஸ்லாமிய பெருமக்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, ஆங்கில கல்வியை கற்றுக்கொள்கிறோம். எந்த இஸ்லாமியர்கள் சொல்கிறாங்களா ஆங்கில கல்வியை கற்றுக்கொள்வது ஹராம், யாராக சொன்னாங்களா, சொல்லலை. அன்னைக்கு சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க, நமக்கு உரிமை வேணும்,
உரிமைக்காக முதல்ல நம்ம போராடணும், உரிமையை நம்ம இழந்துட்டோன்னு சொன்னால் எதுவுமே பெற முடியாது என்பதை விளங்கியிருந்தாங்க. அதனால் உரிமைக்கு முதல்ல குரல் கொடுத்தாங்க. அப்போ நமக்கு இப்போ என்ன வேணும்னு சொன்னால் முதல்ல உரிமை. இன்றைக்கு ஹிஜாபிலே கை வைத்தவர்கள் நாளைக்கு ஒவ்வொன்றிலும் கை வைப்பார்கள். நாளைக்கு என்ன சொல்லுவாங்க, நீங்கள் தொழுது கொள்ளுங்க, உங்களுக்கு சுதந்திரமாக நீங்கள் தொழுகுங்க, பள்ளிவாசலுக்கு நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் ஜாலியாக தொழுகலாம், எந்த பிரச்சனையும் வராது. என்ன பாங்கு சொல்லாதீங்க, பாங்கு மாத்திரம் சொல்லாமல் நீங்கள் தொழுதுகள்லாம்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன செய்வோம், தொழுதுக்கே நமக்கு இவ்வளோ சுதந்திரம் கொடுத்துருக்குறாங்க, நம்ம ஏன்ப்பா பாங்கு சொல்லணும், பாங்கு சொல்லாமல் விட்டுருவோமே அப்படின்னு சொல்லி யாராவது விட்டுருவோமா? உங்களுடைய பேர்களை மாத்திரம் மாற்றிக்கொள்ளுங்க, நீங்கள் இஸ்லாமியாக வாழுங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, பேர்களை மாற்றிக்கொள்ளுங்கன்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வருவாங்க. அப்போ நம்ம பேரை மாற்றிக்கலாமா? இப்படி நம்முடைய உரிமைகள் முதல் முதலாக கை வைப்பார்கள். கை வைக்கும் பொழுது நமக்கு ஒன்றுமே தெரியாதது போல கை வைப்பார்கள். அந்த நேரத்தை நம்ம என்ன செஞ்சக்கூடாது, அவங்களுக்கு இசைந்து போயிடக்கூடாது. உரிமைகள் ஒவ்வொன்றாக பறிப்பார்கள். அதனால தான் ஆரம்பத்திலேயே முளையிலேயே கிள்ளி எறியணும். நம்ம எந்த விதத்திலும் உரிமைகளை விட்டுவிடக்கூடாது. உரிமைகளை இழந்தவர்கள் எந்த விதத்திலும் வெற்றி பெறவே முடியாது.